நண்பா, வெல்கம் டு பிளாக்ஸ்டார் கேமிங். நான் உங்கள் பிளாக்ஸ்டார். எல்லோரும் நல்லா இருக்கேன் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் விசஸ் போர், சும்மா இருக்க முடியாமல் நேற்று தான் வீடியோ போட முடியல, சாரி. ஓகேன்னு ஒரு ஃபோர் விசஸ் போர். அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விளாண்டோம்லாம் சொல்ல, அவங்க தான் ரிவெஞ்சு போகிறோம்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் போட்டாங்க. இது மாதிரி ரஷ் பண்ணி போய்க்கிறக்கில் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்கள், அமௌண்ட்டை பாருங்கள். இப்போலாம் முன்னப்போம், நீங்களே சொல்லுங்கள் நண்பா. அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறு செய்கிறார்கள், அவளுக்கு என்ன பண்ணணும்? சரி ஓகே, ஃபஸ்ட்டு தானே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு புது பிளேயர் இறக்கணும், மிஸ்டர் லவன் சொல்லிட்டு வெறித்தனமாக விளையாடுற நண்பா. இங்கே பாருங்கள், சரியாக குளோவான் போகிறாரு, வெறித்தனமாக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆள் பேடு தமிழை அடிச்சிட்டு எமௌண்ட் போய் இல்லாட்டி வந்தனா மிதிச்சே முடியும் அப்படின்னு சொன்னேன். எமௌண்ட்டு ஓகே ப்ரோ, எமௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு குளோவால் வேறு மாற்றி போட்டுக்கிறாரு. என்ன ப்ரோ பத்தில் குளோவால் கை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஜம்மக்க சொல்லி எமௌண்ட் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நெட்டு பிரச்சனை, நீங்களே பார்த்தா தெரியும், ட்ரிப்ளம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு போயிட்டு இருந்தது, ஒன் விசஸ் டூ. நம்மளால் மிஸ்டர் லவர் இருக்கல பற்றியில் பார்த்திங்க, வெடித்தனமாக விளையாண்டுக்கிருக்காரா, சூப்பராக விளையாண்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடு ப்ரோ, ஒருத்தர் தானே ப்ரோ டேமேஜ் ஒரு கொடுக்கல, அவர் மிஸ்டர் தமிழ் நினச்சிட்டாரு, பேட் தமிழ் சாரி பேட் தமிழ் நினச்சிட்டாரு, அவர் ட்ரிபிள் கில்லு. அதுக்கப்புறம் இங்கே பேசிக்கிறக்கல தலைமை பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் பண்ணேன், ஆனால் எப்படி தான் உள்ளே வந்தால் எல்லாம் உள்ளே வந்துட்டார், நமக்கு நெட்ஒர்க் பிரச்சனை. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அந்த தலையே அமௌண்ட் போகிறான் பார்த்தா அமௌண்ட் போடல. சரி ஓகே, விடுப்புற விடுப்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா. பார்த்தீங்கன்னா அங்கிட்ட வந்துட்டு மாஸ்க் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் தமிழன் அவரை டவுன் பண்ணுறது ரொம்ப அமௌண்ட் போட்டுக்கிட்டாங்க, ரொம்பவே எல்லாருக்கும் வெறிய ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இது வந்து உங்கள் காலம், நீங்கள் ஆடுங்க, எங்களுக்கும் காலம் வரும், நாங்கள் காலம் வர மாதிரி காத்திருப்போம். ஒரு சரியான கேம் பிளே கொடுத்தாரு, செமையாக விளையாண்டுக்கிறாரு நம்மளை மிஸ்டர் லவர் ப்ரோ. அதுக்கப்புறம் அவரையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வெறித்தனமாக போட்டுக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் போடுங்க உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் டவுல் பண்ணலாங்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று போயிட்டு இருந்தது. சரி ஓகே விடு ப்ரோ, ஒன்றுக்கு ஒன்று தானே ப்ரோ போகுது, பார்த்துக்கலாம். அவர் மிஸ்டர் தமிழ் இப்போ பேர் தமிழ்னு சொல்லிட்டாரு ப்ரோ, ரொம்ப அமௌண்ட் போகிறாங்க ப்ரோ, விடவே கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே ப்ரோ, அடிக்க ஒரு ட்ராக் ஏற்றிட்டு இங்கிட்டு க்ளோவல் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு ஓர அமௌண்ட் போட்டுக்கிறாரு. இவர் தான் அடிச்சுட்டு ஓர அமௌண்ட் போடுறது. ஓகே நீ போடு, பார்த்துக்கலாம் ப்ரோ. அந்த பிளாக் டிஷர்ட் தான் ப்ரோ ஓராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம பசங்களும். சரி ஓகே விடு ப்ரோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்றுக்கு ரெண்டுன்னு போச்சு. ஓகே விடுங்க நண்பா, ஃபஸ்ட்டு வந்து டீம் கோஆர்டினேஷன் நண்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு சொல்லிக்கிறீங்களா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தலையை நம்ம தலையை விரித்தனமாக விளையாண்டுக்கிறாரு, வெளியே போய் டவுனும் பண்ணிட்டாப்புல டவுன் தர இங்கே ஒரு மேலே ஏற்றிருந்தார், அவரை ஒரு டவுன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை கில்லில் கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ளே உள்ளே விளையாண்டுட்டாப்புல ரவுண்ட் குள்ள வளர்க்கல. சரி ஓகே அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்களா. இங்கிட்டு தலையை விரித்தனமாக அடிச்சுக்கிருந்தாரு, விரித்தனமாக அடிச்சுக்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கேப் தெரிஞ்சு அந்த குழுவில் அப்படி பார்த்தா நம்ம தலைவன் கிடந்தார். எமௌண்ட் போடலாமான்னு பார்த்துக்கிட்டு கீழே அங்கே கெட்ட நல்லா கெட்டு காமிச்சிக்கிருந்தார், அவர் கெட்ட அடித்து படுக்க போட்டு எமௌண்ட் போட்டுக்கிறதும். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ரெண்டுக்கு ரெண்டு. சரி ஓகே நண்பா, நம்ம சேனலுக்கு புதிய வந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், பிளாக்ஸ்டார் கேமிங்கே சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பேட் தமிழன் டக்கு டக்குன்னு ரெண்டு பேருமே டவுன் ஆகிட்டாங்க, அவங்க மூணு பேருமே டவுன் ஆகிட்டாங்க. மிஸ்டரில் ஒரு ப்ரோன் டவுன் ஆகிட்டார், அப்புறம் மாஸ் ப்ரோன் டவுன் ஆகிட்டார். நான் மட்டும் தான் விளையாண்டுக்கிறேன், ஒரு ஹெட்டை போட்டு அவரை டவுன் பண்ணி வச்சுட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய்க்கிறக்கில் பார்த்தீங்கன்னா டக்குனு குளோவில் போட்டு அவங்களை ரிவ்யூ பண்ணிட்டாங்க. சரி ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தான் இன்னொருத்தர் வந்தார். அவனுக்கு அவருக்கு சாரி வெறும் 32-32 தான் போச்சு, அது ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர் டவுன் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம் போகல. முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி சரியான டேமேஜ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் அடிச்சுட்டு ஓகே பரவாயில்ல அடிச்சுட்டு அமௌண்ட் போட வர மாதிரி தான், ஆனால் அமௌண்ட் போடல. ஓகே அவங்களும் ஒரு நல்லாவே ஒரு கேம் கொடுத்தாங்க, சூப்பராக விளையாண்டாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கிவே எல்லாம் கொடுக்க போகிறோம், நம்ம லைவெலாம் போட போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, உங்களுக்கு இப்படி உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கேம் பிளே. நம்ம வந்து அந்தளவுக்கு எடிட்டிங் எடிட்டிங்லாம் மொபைலில் தான் பண்ணுறது, பிசிஸ்லாம் அந்தளவுக்குலாம் எப்படி சொல்ற அந்தளவுக்குலாம் வாங்குற அளவுக்குலாம் ஒருத்தான ஃபேமிலியில் நம்மலாம். ஓகே நாங்களும் வில்லேஜ் தான் போடு விட்ட தலை ஹெட்டை போட்டு மிஸ்டர் லவர் உண்மையில் ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயும் கொடுத்தாரு. ஓகே எமௌண்ட்டை போட்டுக்கிட்டே தம்பி எமௌண்ட் போடலாம் பரவாயில்ல, அவர் இது ஒன்று இது ஒன்று சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட் தமிழ் வந்து டவுன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இவன் தம்பி மாஸ் குழால் போட்டு வெளியில் வரையில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாப்ல, இது ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுக்கு இந்த இவர் பாருங்கள், இவர் தான் எமௌண்ட் போட்டுக்கிறதுல பிளாக் ஷர்ட் தான். அதுக்கப்புறம் விடு ப்ரோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்ல கண்ணு வச்சுக்கல, யூஎம்பியும் சாரி MP5 இது ஏஎஸ்கேயும் வச்சுருந்தாரு. இங்கே இருங்க எமௌண்ட்டை இருக்கு, நீ கழுத்து இருக்கிற அமௌண்ட்டை போடுற. நாங்கள் ஒன்று நினச்சிருந்தோம்ப்பா என்னென்னா இவங்க ரொம்ப அமௌண்ட் போகிறாங்களா, இங்கிட்ட ஒருத்தர் நாங்கள் இது இங்கிட்ட இப்போ இங்கிட்ட பார்த்துக்கிறேங்க, இங்கிட்ட ஒருத்தர் சார் போடு கெட்ட போட்டு டவுன் பண்ணிட்டு இருந்தால் வர்றேன், நீ தானே ஃபஸ்ட் அமௌண்ட் போட்டேன் எல்லாருக்கும்.
பூ வாங்கிய பிளாக் ஸ்டார் குவார்ட்டரா எங்களுக்கு மிஸ்டர் லவ் பேட் தமிழ் சொல்லிட்டாரு ஓகே ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ அப்படின்னா அடுத்த ஒரு ஹிட்டு அதுங்க நெட்டு பிரச்சனை தான் ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஷோ ஆச்சு அதுக்கப்புறம் தலைவனு குழால் போட்டு போடு எமௌண்ட்டை போடு இனிமேல் எமௌண்ட் போடியா வாழ்க்கையில் யாருக்கும் எமௌண்ட் போடியா உனக்கு இன்னைக்குனா நாளைக்கு எங்களுக்குல போடு அதுக்கப்புறம் இல்லை அமௌண்ட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு போகிறக்கெல்லாம் நம்ம ஆள் இந்த அப்புறம் அது தான் எமௌண்ட் போடுறது அவர் டேமேஜ் கொடுத்தது அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை நம்ம போட்டு ட்ரிபிள் கில் அடிச்சுட்டு போடு இது எங்களின் கோட்டை வா இனி வா நீ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் த்ரீ விசஸ் சாரி சாரின்பா கொஞ்சம் வாய் வளருது நான் மார்னிங்கில் வந்து ஸ்டப் பண்ணியிருக்கேன் யாராவது வர அது திடீர்னு ஒரு ஆள் வந்தாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அடிச்சுட்டு அப்புறம் அப்புறம் எமௌண்ட் போடுவோம்னு சொல்லிக்கிட்டு அப்படி கீழே எடுத்தாங்க அடுத்த ஒருத்தர் கிடச்சாரு இவ்வளோதானே எமௌண்ட் போட கழுத்துல இருக்க மாட்டேன் போடுற இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்பா வெயித்தனமாக அவங்க அடித்தாங்க ஏன்னா எனக்கு டேமேஜ் மெடிக்கலாம் முடிஞ்சிச்சு வெளித்தனமாக இருந்துருங்க மிஸ்டரில் வரப்போம் டவுன் ஆன உடனே சரியான ஒரு பேக்கப் கொடுக்குறாரு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் கில்லை அடித்து டவுன் பண்ணிட்டார்னா கில்லை கூட கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது ஸோ நம்ம டீம்மேட்ஸ் யாரும் டவுன் ஆகிட்டாருன்னா ரொம்பவே அவர் இப்படி தான் இருக்கணும் டீம்மேட்னா வெறித்தனமாக அதுக்கப்புறம் சைடில் ஒரு தெரிய வந்தார் அவர் அடிக்க போயில பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் எல்லோரும் அங்கேயே உள்ளே போயிட்டாங்க இந்த மேட்சை தான் நண்பா நீங்கள் பாருங்கள் ரூம் மேட்ச்சில் யாரும் ஒரு வீட்டு மேலே இருவாங்க ரொம்ப ஒரு பாடாதித்தனமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஏன்னா நம்ம வந்து ஃபோர்க்கு போர் போயிட்டோம்ல அதனால் அந்த பாருங்கள் இந்த பிளாக் டிஷர்ட்டு எங்கே ஆளை காணும் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் மேலே ஏறிட்டாங்க மாடியில் இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ வெறியாவது ப்ரோ அப்படின்னு மிஸ்டரில் ஒரு ப்ரோ என்ன ப்ரோ விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே முடிச்சுட்டு பரவாயில்ல நண்பா விளையாடுங்க ஓரளவுக்கு டப்பு கொடுங்க அவங்க ஓவராகத்தான் பண்ணுறாங்க ஜெயிக்க முடியாத காரணத்துக்கு வீட்டு மேலே ஏறாங்கப்பா அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூஎன் பேச்சு போடு எம்பிஃபை சாரி அதுக்கு பேச்சு கிடையாது எம்பிஃபை வச்சுட்டு போட்டு தலைவனை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் இங்கே வரையும் நான் வரதே தெரியாமல் ஏன் எங்கே வே நீ தானே கலத்திருக்கலாம் அப்படி இங்கே வா ஷாவு ஷாவு இனிமேல் வருவேன் ப்ரிப்பேருக்கு வருவேன் வந்து இதில் எமௌண்ட் போட்டேன் இந்த நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எமௌண்ட் போட்டுக்கிற கீழே பேட் தமிழ் கொண்டு வரேன் நண்பா 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 முடிச்சிட்டேன் ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்மளால் பிளாக் டிஷர்ட் போயிட்டு எமௌண்ட் போகிறக்கெல்லாம் செத்து போயிட்டேடா அணியா ஏமாப்பா பார்த்து அப்புறம் வெறித்தனமாக அவரும் விளையாண்டுக்கிருந்தாரு அப்புறம் மிஸ்டர் லவர் தான் வெறித்தனமாக விளையாண்டு இருந்தால் இந்த மாஸ் ப்ரோக்கு வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ பிரச்சனால அவர் கொஞ்சம் ஒழுங்காக விளையாடும்ல போன மேட்ச்லாம் வெறித்தனமாக விளையாண்டுருந்தாப்புல அதுக்கப்புறம் இந்த ஆறுக்கு நாலு போனோன்னா ரொம்ப பழதையை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வீட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நான் சரி ஓகே வீட்டு மேலே இருக்கும் கொஞ்சம் இங்கே போனால் இங்கே ஒருத்தர் குழாவில் போட்டிருந்தாரு நினச்சேன் இருப்பார்னு ஓகே பார்த்தா அவர் என்னை அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு அந்த அளவுக்குலாம் ஒருத்தான பிளேயர்ஸ் இல்லை நண்பா விளையாடுறாங்க பட் ஆனால் அழுத்திப்புடி தான் அழுத்திப்புடி இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அதுக்கப்புறம் தம்பி மாஸ் புரங்கனைக்கு வந்து மெடிக்கல் போட்டுக்கிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சிங்கத்து மேலே கை வச்சிட்டாங்க ஏன் ப்ரோ டவுன் ஆனேன்னு கேட்டால் என்ன ப்ரோ பாட்டுத்தனமாக மாடியிலேருந்துலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடுப்பாகுது ப்ரோ நான் வெளியில் போக போகிறேன்னு சொல்லிக்கிறேன் நண்பா நண்பா விடு நண்பா ஒரு மேட்ச் தான் நண்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மாடி சொல்லிக்கிறக்கையில் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் வந்துடுவார் இவர் அடிச்சுக்கிறப்பார் நம்மளால் பேட் தமிழன் பேட் தமிழன் இவர் அடிச்சுக்கிறக்கையில் மாடிலேருந்து ஒருத்தர் அடிச்சிருவார் இவர் ஆனால் இவர் அடிக்கலை மாடிலேருந்து அடிச்சுக்கிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களை தெரிஞ்சு இப்படிலாம் எதுக்கு விளையாட நண்பா இதுக்கு ரூம் மேட்ச்சுக்கு போயில கிளாஸ் கோட்ராங்கிட்டு போய் விளாண்டு போயிடலாங்களா நீங்கள் ஸோ அந்த ஒரு அதே எங்களை தோணுச்சு சரி ஓகே நண்பா அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சுன்னு வந்துடுச்சு ஸோ இனிமேலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ரஷ் பண்ணி போய்க்கிறேன் அவர் மிஸ்டர் லவர் ப்ரோ தமிழ் எல்லாருமே சரியான வெறியடர் மாஸ் ப்ரோ அண்ணே என்னென்ன ஓரா பண்ணுறா அடிக்கணும்னு சொல்லிட்டு போட்டு போட்டுக்கிருந்துட்டு அவர் அங்கிட்டு போகிறாரே முன்னாடி போகலாம் பார்த்தா ஏய் ஏய் புடுங்கிடுச்சாண்டி புடுங்கிடுச்சாண்டி அதுங்கிற மாதிரி தான் நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் செத்து போயிட்டேன் வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் மேலே ஒருத்தர் தான் இருந்தார் அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை இங்கே வெறித்தனமாக முடிச்சு விட்டாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாட்டுத்தனமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இவன் தான் அடிச்சுட்டு எமௌண்ட் போகிறான் எமௌண்ட் போகிறானே அந்தளவுக்கு ஒருத்தா விளையாடணும்ல ஸோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து அடிக்கிறது அது மாதிரி நம்ம மிஸ்டர் லவர் ப்ரோ வெறித்தனை நல்லா சூப்பராக விளாண்டது அவர் தான் பத்து கிலோ அடிச்சிருந்தார் நீங்கள் பார்க்க முடிஞ்சுச்சுல சைடில் வருவாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மண்டே கழட்டி விட்டாரு நீங்கள் நம்ம சேனல் பற்றி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளாக் ஷேர் கேமிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ப